எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர் பெரிய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மைக்கு கொடுத்தா அது சொல்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, கொஞ்சம் மீறி கொஞ்சமா இருக்கு. இப்போ முக்கியமா வந்து எனக்கு வந்திருக்க எல்லாருக்குமே, முதல்ல இருக்கோ பெரியவர்களுக்கும், பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா வந்திருக்கிற ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வணக்கம். இந்த விவாதத்தை பேசுறதுக்கு முன்னால முதல்ல எங்க அப்பா அம்மா என்னை வந்து இந்த உலகத்துக்கு வளர்ந்தாங்க, அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு நான் தெரியாது. ஏன்னா நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஆள் இல்லைங்க. எங்க தாவர வந்து இப்போ இந்த ஆடிட்டோரியம் பக்கத்துல எத்ராஜ் காலேஜ் இருக்கு, எத்ராஜ் காலேஜ்ல அவங்க வந்து பிரின்சிபலா இருந்தாங்க. அப்ப வந்து இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஆப்போசிட்ல யுவராஜ் மேன்ஷன் சொல்லி அவங்க இண்டியன் கார்பரேஷன் மேனேஜரா இருந்தார். நான் இங்கதான் பிறந்தேன், பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே வந்து தமிழ் தமிழ்நாடு, தமிழ்நாடு மக்களோட ஆசீர்வாதத்துல அப்படியே வந்தேன். ஒரு சாதாரண ஒரு கார் மெக்கானிக் டிப்பு டிராவல்ஸ் சொல்லிட்டு அவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அவர் கார் டூரிஸ்ட் வண்டி அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. அவரு வந்து என்னோட வீட்டில் கார் ரிப்பேர் ஆச்சு, அப்போ எங்க ரெகுலர் மெக்கானிக் வந்து வரல. அவர் ஃபோன் பண்ண இவரை அனுப்பிச்சாரு. இவர் வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட், வந்த உடனே எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சினிமாவில் ஆர்ட் பண்றீங்களான்னு கேட்டாரு. சார் நீங்க வந்த வேலையை பாருங்க, பார்த்து நீங்க போங்க, நான் ஆக்ட் பண்றேன்னு இல்லையே இதெல்லாம் நீங்க கேட்காதீங்கன்னு சொன்னேன். இல்ல இல்லைங்க, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னார். அவர் என்ன ஜோசியம் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எங்க அண்ணா, ஏன்னா அண்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்க காலேஜ் பிரின்சிபலா வந்து பிரின்சிபல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. அவர் ஒண்ணுமே சொல்ல, நான் இல்லாத அந்த சமயத்துல வந்து வீட்டுக்கு வந்துட்டு எங்க அண்ணாவிட்ட பேசி, அவங்க அப்பாவிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி, அப்புறம் வந்து எங்க அண்ணா வந்து ஆக்ட் பண்றதா இருந்தா நீ பண்ணலாம்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவங்க வீட்டுல சினிமா புக்கே கிடையாது, எப்படி அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. நானும் யோசிச்சு அந்த நேரத்துல வந்து கரெக்டா நான் வந்து காலேஜ் பச்சை பாஸ் வரதுல தான் இருந்தேன். நான் பாரதராஜன் சார் படம் கிழக்கு போகும்போது ரெகுலரா வந்து படம் எடுக்கிற ஸ்டைல் இல்லாம ஒரு நேச்சுரலா விதவுட் மேக்கப், விதவுட் விக், நேச்சுரல் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு படம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பச்சை பாஸ் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ட்ரை பண்ணலாம், பர்சனாலிட்டி இருக்கு. அப்ப ஒன்லி ஒரே ஒரு அசைப்பா கராட்டில வந்து அப்ப பிளாக் பெல்ட் தானே, அது எதுவுமே தெரியாது, ஆக்டிங் டான்ஸ் கேம்ஸ் எதுவுமே தெரியாது. அங்கிருந்து அப்படியே லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதத்துல 45 வருஷம் தாண்டியாச்சு. 750 படம், 100 படம் தெலுங்குல ஹீரோ பண்ண, 50 படம் தமிழ் கல்ல பண்ண. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உலகத்துல நம்ம சில விஷயம் நம்ம வந்து நம்ம சாதிக்கலாம். சாதிக்கிற விஷயம் என்ன சொல்றாங்க, ஏகப்பட இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இவ்வளவு படம் பண்ணிருக்கோம், இவ்வளவு படம் நம்ம பண்ணலாம். முக்கியமா இப்போ கீரவாணி சார் சொல்றேன், அவரு ஆஸ்கர் வாங்குவாருன்னு சொல்லி அவர் யோசிச்சிருப்பாரு இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம மொத்தம் இந்தியா வந்து அந்த லெவல்ல கொண்டு போய் உட்கார வச்சோம். இருக்கிற அத்தனை பேருக்கு நம்ம எப்பவுமே நம்மளுக்கு வந்து குறைவுன்னு கேட்டா, நம்ம ஆஸ்கர்ல நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது, நம்ம எப்பவுமே நம்ம வந்து அங்க வந்து நம்ம பேக்வர்ட். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவரு போய் ஆஸ்கரை வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு. அது முதல்ல அந்த படம் தயாரிப்பட பானையா சாருக்கும், ராஜமௌழி சார் டைரக்டர், அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த கான்செப்ட வந்து ராஜமௌழி சார் சொல்லி இவர் அந்த டியூனை போட்டிருக்காரு. எத்தனையோ டியூன் போட்டிருப்பாரு, ஆனா அந்த டியூன் போட்டு அந்த டியூனுக்கு வந்து லிரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோ ரெண்டு கண்ணு மாதிரி அற்புதமா அவங்க டான்ஸ் பண்ணாங்க. பட் மெயின் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா கீரவாணி சார். ஏன்னா கீரவாணி சார் அந்த டியூன் போட்டதான் அவங்க டான்ஸ் பண்ணாங்க. அந்த டியூன் இல்லைன்னா டான்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த டியூனு அந்த ரிதமும் அந்த போர்ஸ் எல்லாம் கொடுத்தது அவர் தான். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. உலகத்துல நம்ம வந்து முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்ம வந்து முன்னுக்கு போகலாம். அந்த முயற்சியில கொஞ்சமா சார் நிறைய பேர் மீசை வச்சிருக்காங்க, பெரிய பெரிய மீசை வச்சிருக்காங்க, பயங்கரமா இருக்காங்க. ஆனா உண்மையிலே பேரிங் பாஷிங் எல்லாரும் சொன்னாங்க, பான் இண்டியா பத்தி பேசுறாங்க அவர் பண்ண நிஜமா பான் இண்டியா. ஆனா ஜென்டல்மேன் படம் வந்து ஒரு ஒரு பெரிய நம்ம சவுத்துக்கே வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட். அந்த மாதிரி பண செலவு பண்ணி ஒரு கிராண்டியரா படம் பண்ணி நான் அந்த படத்தை 5 வாட்டி பார்த்தேன். ஏன்னா தமிழ் படம் அவ்வளவா இருக்கும், ஃபைட்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணி ஒரு பிரேக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பண்ணவங்க, அது வரைக்கும் ஒரு மாதிரி எல்லாருமே ரிஸ்க், எதுக்கு நம்ம பண்றது, எதுக்கு செலவு பண்றது. ஆனா சினிமா என்னன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை போட்டா தான் பணம் வரும், அதிர்ஷ்டம் வச்சு அது சில படம் ஓடும், சில படம் ஓடாது. பட் இந்த பிசினஸ்ல வந்து பணம் போட்டாதான், அதுக்கு தகுந்த கதை கதைக்கு தகுந்த மாதிரி போட்டாதான் ஜனங்கள் வந்து பார்ப்பாங்க. நான் கஷ்டத்துல எடுத்தேன், எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது, இந்த ப்ராப்ளம் வந்தது, யாரும் பார்க்க மாட்டாங்க.
குன்னிமோகன் சரி எல்லாரும் வந்து பான் இந்தியா பத்தி சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜென்டில்மேன் டூ வந்து இந்த தமிழ் படம் வந்து உலகத்துக்கு போகக்கூடாது. RRR படத்துல வந்து கீரவாணி சார் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு சம்பாதிச்சிருக்காரு இல்லையா, கஷ்டப்பட்டு. அந்த மாதிரி குன்னிமோகன் சார் வந்து இந்த படத்தை வந்து உலகத்துக்கு, ஒரு தமிழ் படம் வந்து உலகத்துலயே போகிற மாதிரி நம்ம டைரக்டர் கோகுல்கிருஷ்ணா சார் உட்கார்ந்து கதையை பார்த்து கதையை பேசி ஏன் கொண்டு போக கூடாது, கொண்டு போகலாம் அப்படின்றது என்னோட மனசுல இருக்கு. அது கண்டிப்பா அது போகணும்னு நான் அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். பெரிய பேர் இங்க உட்காந்து உதயகுமார் சார் கூட படம் பண்ணலாம்னு பண்ண முடியல, பெரிய கான்வென்ஷன் தெலுங்குல ட்ரை பண்ண முடியல. இப்ப முக்கியமா வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த ஒரு அளவுல இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் 10 லாங்குவேஜ்ல ஆட் பண்ணிருக்காங்க. அந்த 10 லாங்குவேஜ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து வணக்கம், நான் யாருக்கிட்டையும் நான் போய் கேட்கல, வந்த படத்தை வந்து நான் விடல. எல்லா படமும் நான் வந்து நான் பண்ணிருக்கேன். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னால முக்கியமா இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சென்டிமெண்டான ஒரு ஸ்டேஜுங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் என்னோட கல்யாணம் நடந்தது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கல்யாண வாய்ப்புலாம் எனக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த முக்கியமா வந்து இந்த கார்கில் லேண்ட் பத்தி சொன்னாங்க, எனக்கு இல்லை அந்த பாராட்டு வந்து என்னோட மனைவி சிரிஷாவை தான் சொன்னேன். இந்த ஐடியா கொடுத்தது அதுதான். அதாவது நம்மளாம் நம்ம சந்தோஷமா நம்ம சந்தோஷமா கூப்பிட்டு ஆடிக்கிட்டு எல்லாம் இருக்கோம், ஆனா பேடர்ல நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக வரட்டும், அவன் லைஃப வந்து தியாகம் பண்ணிட்டு வர. நான் வந்து சாகரத்துக்காக வரல, அந்த ராணுவத்துல வந்து நான் சாகரத்துக்காக வரல, அவன் உயிரோட இருக்கிறதுதான் நம்பருதான். ஆனா அவனோட குடும்பத்தை கூட அவன் தியாகம் பண்ணி நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் பாருங்க, அதுக்கு நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் 10 நாளுக்கு மேல காஷ்மீர் போயிருந்தாங்க, சுச்சுவேஷன் பார்த்தால ரொம்ப பயமா இருக்கு. மனுஷன் ரோட்ல நடக்கிறது ரொம்ப கம்மியா இருக்காங்க. மிலிட்டரி ஆளுங்க தான் நடக்கிறாங்க, சைக்கிள்ல மிலிட்டரி ஆரம்பி போறாங்க, பைக்ல மிலிட்டரி ஆரம்பி போறாங்க, ஆட்டோ ரிக்ஷால மிலிட்டரி ஆரம்பி போறாங்க. நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியறதே இல்லை, நம்ம ஏகப்பட்ட குறை சொல்றோம். ஆனா அங்க அவ்வளவு ப்ராப்ளம் அவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க. அது நிஜமா ஏதோ பண்ணணும்னு சொல்லி நாங்க பண்ணாங்க. பட் இந்த மேட்ரு வந்து தினம் சார் எடுத்ததுனால தான் இந்த டாபிக் நான் சொல்றேன். நான் ஏதோ எனக்காக பப்ளிசிட்டி ஏதோ நான் சொல்றதுன்னு இல்லை. அந்த மாதிரி நாங்க நினைச்சேன். அவ வைஃப் சிரிஷா சொன்னா, சரி அந்த லேண்ட் ஆக்சுவல நாங்க வந்து ஒரு ஸ்டூடியோ, அப்புறம் வந்து இந்த ஆயுர்வேதிக் சென்டர் சொல்லதுன்னா மெடிக்கலி டயக்னோஸ் பண்ணாத சில ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்க்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் மாதிரி பண்ணி ஒரு ரிசார்ட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ண இடம் ஜாஸ்தி வேணும்னு சொல்லி அப்ப நாங்க வாங்கணும். அப்ப சில அந்த சில நெக்ஸ்ட் ப்ராப்ளமா இருந்தது, அது பெண்டிங்கா இருந்தது. அந்த டைம்ல இது வரும்போது பணம் கொடுக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாருன்னா 20 ரூபாய் கொடுத்தாருன்னா அது பெருசா ஆடுது. அதனால அந்த மாதிரி வேண்டாம், இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றோம் பண்றோம், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா அதை அனௌன்ஸ் பண்ணி அப்படி கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம நம்ம நாட்டுக்காக அவங்க பண்ணும்போது எங்க சைட்ல ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஏன்னா அது பண்ணதான் அவங்களுக்கும், நம்ம அவங்களை பத்தி யோசிக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்தா போதும். ஒரு பேருக்கு உயிர் போகுது, உயிர் போறதுனால அவங்க வந்து வேலை விட்டு அவங்க வந்து போகல, இன்னும் போயிட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சாகுறாங்க. நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ குடும்பங்க, எத்தனையோ பசங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க தந்தையை வந்து அவங்க நம்ம மாதிரி பசங்களுக்கு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் லேடிஸ் இருக்காங்க, புருஷனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. எத்தனையோ பேர் லேடிஸ் இங்கெல்லாம் இருக்கீங்க, ஜாலியா நீங்க ட்ரெஸ் பண்றீங்க, ஜாலியா நகை போட்டு நீங்க ஜாலியா சுத்துறீங்கன்னா அவங்கள பத்தி நீங்க ஒரு வாட்டி நீங்க யோசிக்கணும். அவங்களை பார்க்கும்போது ரொம்ப இல்லை, அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டு நீங்க சிரிட்டு போட்டாலே போதும், அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப கொரோனா டைம்ல வந்து முக்கியமா போலீஸ் அவங்க வந்து நம்ம எல்லாரும் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல ராத்திரி பகல அவங்க வந்து நம்மளை வந்து காப்பாத்தினாங்க. லேடி போலீஸா இருக்கட்டும், ஜென்ட் போலீஸா இருக்கட்டும், அதே மாதிரி டியூட்டி பண்ணும்போது நிறைய பேர் அவங்க வந்து உயிர் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் போச்சு. அதே மாதிரி இந்த ரோடெல்லாம் கிளீன் பண்ண கார்பரேஷன் அவங்க நம்மளாம் குப்பையை தூக்கி வெளியே போட்டா எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போய் போவாங்க, வந்து டஸ்ட்பின்ல போட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்கியமாக சொல்லப்போனா விவசாயிங்க, விவசாயிங்க வந்து நம்ம அந்த டைம்ல தெரியல, நம்ம வந்து ஷாப்புக்கு போனா அரிசி வாங்கினா பருப்பு வாங்கினா என்ன வாங்கினாலும் முடிஞ்சுது. அவங்க போகாம வேலைக்கு போகாம இருந்தா நம்மளோட நம்ம பதில் என்ன நீங்க யோசிச்சிருக்கணும். இப்போ அது லாஸ்ட்ல வந்து நான் வேற சொல்றேன்னா, டாக்டர் நர்சஸ் சொந்த ரிலேஷனே கிட்ட போக முடியாது, சொந்த ஃப்ரெண்டே போக முடியாது, புருஷன் கிட்ட பொண்டாட்டி கிட்ட போக முடியாது, பொண்டாட்டி கிட்ட புருஷன் போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டாக்டர் நர்ஸுங்க நம்மளுக்கு வந்து அவங்க பண்ண உதவி நம்ம எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னா அவங்க லைஃபும் டேஞ்சர்ல போட்டு அவங்களும் ரிஸ்க்ல இதாகி நிறைய பேர் உயிரை நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளாம் வந்து இந்தியன்ஸுங்க, நம்மளுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு.
அது வந்து மற்ற ஊர்ல கிடையாது. இந்த ஊர்ல தான் அந்த சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க மறக்காம இருந்து, அதே மாதிரி நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி எல்லாருமே வந்து கிளப் பண்றது யாரு என்ன கேட்டீங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரி தான். அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ். ஆனா மற்ற எல்லாத்துக்குமே வந்து சில ஃபீலிங் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு மேடையில வந்து எல்லா சவுத்துல இருந்து எல்லாமே வந்தாங்க. குஞ்சுமோம் சாரை பத்தி அழகா பேசணும், நல்லா பேசணும், உண்மையிலே ரொம்ப பேசணும் அவரை பத்தி. ஏன்னா அவருக்கு இருக்கிற ரிஸ்க், அவருக்கு இருக்கிற ஒரு கெட்ஸ் அந்த பயன்பு, அதுக்கப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பேனர்ல நான் வந்து முதலாளிக்கு இப்ப நான் ஒர்க் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷம். கோபல் கிருஷ்ணா சார் வந்து அந்த கேரக்டர் பத்தி சொன்னாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர், ரொட்டீன் கேரக்டர் இல்லை. நீ படம் வரணும்னு உங்களுக்கு தெரியும். பிரசாத் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்ல ஹிட் ஆகும். மறுபடியும் சொல்றேன், இந்த படம் ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஆகும். உங்க ஆசீர்வாதத்தினால கண்டிப்பா ஆகும். Thank you.